ஹாய் எவ்ரிவன், நான் தான் வந்து உங்கள் ஸ்னேகா. பிலிப்பைன்ஸில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம மாஸ்க் போட்டுட்டு இருக்கும் போது நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு நம்மளே ரொம்ப நேரம் இன்னேர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற டவுட் வந்து உங்கள் எல்லாருக்குமே வரும். அதை பற்றி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு புரியாது. அந்த வீடியோ வந்து நான் உங்கள் கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர். அந்த ப்ளூ கலரில் குட்டி மிஷின் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது, பல்ஸ் எவ்வளோ, எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் மூக்கில் போடுறாங்கல்ல, அது கீழே இருக்கிறது வந்து ஒயிட் கலரில் இன்ஃப்ளேட்டட் பலூன் மாதிரி இருக்கும். நம்ம மூச்சு விட்டால் அது வந்து நல்லா விரியும், மூச்சு விடலைன்னா உள்ளே இருக்கும் போது அது வந்து சுருங்கும். அதுக்கப்புறம் மூக்குக்குள்ளே விட்ட டியூப் தான் நேசல் டியூப்பு, அது வழியாக தான் நம்ம மூச்சு வந்து அந்த இன்ஃப்ளேட்டட் பலூன் மாதிரி இருக்குல்ல அதுக்கு போகும். இவங்க வந்து நார்மலாக இருந்து ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தாங்க, அது 35 கிட்ட கீழே வந்துச்சு, 35 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் நடந்து வந்து ரீடிங் எடுப்பாங்க, அப்போது வந்து 20 கீழே வந்து போயிடும். அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணால் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 20 கீழே வந்து போகக்கூடாது, 20 கீழே போனால் ரொம்ப ரிஸ்க்கு. கார்பன் டை ஆக்சைடு அந்த லெவல் வந்து 35 கிட்ட தான் வந்து மெயின்டைன் ஆகணும். அதாவது மாஸ்க் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுவோம், அது கரெக்டு தான். பட் ஆனால் ரொம்ப நேரமாக மாஸ்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு டாக்டர்ஸ் வந்து இதை பற்றி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்ன ஆகுது, ஆக்சிஜன் லெவல் வந்து என்ன ஆகுதுன்னு. அந்த மிஷினில் வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து 35 வந்து இருக்கணும். அப்படின்னா நார்மல் 35க்கு கீழே வந்து இருந்துட்டு இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து மாஸ்க் வந்து நம்ம ரொம்ப நேரமாக போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு நம்மளே வந்து இன்ஹேல் பண்ணி அதில் இருக்கிற 35 வந்து கீழே 20 அதுக்கு வந்து போயிடும், அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க். இப்போ வந்து ஆஸ்துமா பேஷண்ட் அண்ட் தென் அதர் லங் டிஸார்டர்ஸ் இருக்க பேஷண்ட், லங் நுரையீரல் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரமாக மாஸ்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுவுமே ஏசி ரூம்லையோ இல்லை எதுலேயோ இருந்தால் பரவாயில்லை. நம்மளோட இந்தியன் கிளைமேட் வந்து வேறு, ரொம்ப கன்ஜஸ்டடாக வந்து இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சஃபகேஷன் வந்து ஏற்படும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இது ஹெல்த்தியாக இருக்கவங்க வெளியில் போயிட்டு அதுவும் நெசசரி திங்ஸை வந்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லங் டிஸார்டர் இருக்கவங்க, அதுக்கடுத்து ஆஸ்துமா பேஷண்ட், அவங்கெல்லாம் கன்ஜஷன் இருக்கவங்க, இது இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து மாஸ்க்கை வந்து 4 hours மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தேவையானதுக்கு மட்டும் வெளியில் போயிட்டு சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுவுமே வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்லை ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து தேவைப்படும் உடம்புல. ஸோ வந்து அந்த மிஷினில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து 35க்கு கீழே வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ வந்து இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல். ஸோ மோஸ்ட்டாக வந்து வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயத்துக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுறது அவுட்டிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ வந்து கோவிட் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வந்து நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து மாஸ்க் ஏன் போடணும் பீப்புள்ஸு, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்மளே இன்ஹேல் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டு தான். பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏரோசெல் அண்ட் தென் ட்ராப்லெட் ரெண்டு டைப் ஆஃப் வந்து நம்ம தும்பும் போதோ இல்லை எறும்பும் போதோ வந்து வெளியேறும். ஏரோசெல்ன்றது வந்து காற்றுல வந்து ரொம்ப நேரம் இருக்கும், ஏரோசெல் வந்து ட்ராப்லெட்டோட சைஸில் சின்னது. ட்ராப்லெட் வந்து கொஞ்சம் ஒரு 1 meter வந்து ட்ராவல் ஆகி போய் கீழே விழும், இதே வந்து ஏரோசெல்ன்றது வந்து ஏரில் வந்து ரொம்ப நேரமாக ஸ்டே ஆகிட்டே வந்து இருக்கும். இப்போ நம்ம சளி அதெல்லாம் வந்து ட்ராப்லெட்டில் வந்து வரும். நம்ம தும்பும் போது இல்லை இரும்பும் போது அந்த ட்ராப்லெட் வந்து மற்றவங்க மேலே பட்டால் அது வந்து கம்யூனிகபிள் டிசீஸாக ஆகிடும், அடுத்தவங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் வந்து நம்மளை மாஸ்க் போட சொல்கிறாங்க. மாஸ்க் போட்டால் நம்மளோட ட்ராப்லெட் வந்து அந்த மாஸ்கோட லேயரில் வந்து போய் ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் நம்மளை வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும், இல்லைனா வந்து அதை க்ளீன் பண்ணும்போது வந்து மற்றவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், அதனால் மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதனால தான் வந்து கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்குது அவங்க சொல்கிறதுக்கெல்லாம். தேங்க்யூ. ஸோ வியர் மாஸ்க் அண்ட் மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங், அதுக்கப்புறம் தேவையான இடத்துக்கு மட்டும் வெளியில் போங்க, கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்.
அண்ட் தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை பற்றி தெரியாமல் இருந்தால் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸு, எல்லோரும் தெரிஞ்சுக்க